வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. இந்திய விமானப்படைக்காக 2.5 பில்லியன் டாலர் விமானம் வாங்கும் ஒப்பந்தம் ஒன்று செய்வதற்கான அனுமதி பாதுகாப்பு அமைச்சால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் 56 நடுத்தர அளவுள்ள போக்குவரத்து விமானங்கள் வாங்கப்படுகின்றன. கடந்த 8 ஆண்டுகளாக இந்திய விமானப்படைக்காக போக்குவரத்து விமானங்களை வாங்கும் திட்டத்தை இந்திய விமானப்படை பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இப்போதுதான் பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுத்துள்ளது. இந்த 56 விமானங்களும் ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனம் ஏர்பஸிடம் இருந்து வாங்கப்படுகின்றன. ஏர்பஸ் நிறுவனம் ஸ்பெயின் நாட்டில் தயாரிக்கும் விமானம் இது. இந்திய விமானப்படைக்காக வாங்கப்படவுள்ள 56 விமானங்களில் முதல் 16 விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்பப்படவுள்ளன. மீதி 40 விமானங்களையும் மேக் இன் இந்தியா திட்டத்தில் ஏர்பஸ் நிறுவனமும் இந்தியாவின் டாடா நிறுவனமும் இணைந்து இந்தியாவில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் ஆவ்ரோ 748 போக்குவரத்து விமானங்களை மாற்றீடு செய்வதற்காக இந்த விமானங்கள் வாங்கப்படுகின்றன. இந்திய விமானப்படையின் ஆவ்ரோ 748 ரக விமானங்கள் 1960களின் ஆரம்பத்தில் வாங்கப்பட்டவை. ஓய்வு பெறும் வயதை எப்போதோ கடந்து விட்டன. ஏர்பஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு C-295 ரக விமானங்கள் ராணுவ போக்குவரத்து பாவனைக்காக வடிவமைக்கப்பட்ட விமானங்கள். தற்போது இந்த விமானங்கள் வெவ்வேறு உபயோகத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. 2 விமானிகளால் செலுத்தப்படும் இந்த விமானங்கள் 73 துருப்புகளை போக்குவரத்து செய்யக்கூடியவை. கனடா இந்த விமானத்தின் C-295W ரகத்தை பயன்படுத்துகின்றது. C-295W ரக விமானம் கனேடிய விமானப்படையால் மீட்பு பணிகளுக்கும் போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. கண்காணிப்பு விமானமாக மேம்படுத்தும் திட்டம் கனேடிய விமானப்படைக்கு உள்ளது. விமானத்தில் விங்லெட்ஸ் பொருத்தப்பட்டு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட ஒரு ரகமும் உண்டு. அந்த ரக விமானங்களை C-295W என்று அழைப்பார்கள். விங்லெட்ஸ் பொருத்தப்பட்ட காரணத்தால் விமானம் எடுத்துச் செல்லக்கூடிய எடை அதிகம். இப்போதெல்லாம் ராணுவ பாவனைக்கான விமானங்களை பல்வேறு செயற்பாடுகளுக்காக மாற்றத்தக்க வகையிலேயே விமானப்படைகள் விரும்புகின்றன. விமானம் கண்காணிப்பு மற்றும் உளவு பார்த்தல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதை C-295AEW என்று அழைப்பார்கள். இந்த ரகத்தில் AESA ரேடர்கள் பொருத்தப்பட்டு 360 டிகிரி கோணத்தில் உள்ள இலக்குகளை உளவு பார்க்க முடியும். சான்
பப்ளோ என்ற இடத்தில் உள்ள ஏயாபஸ் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன இந்த விமானங்கள். இந்த விமானத்தின் வடிவமைப்பு ஸ்பெயின் இந்தோனேஷிய கூட்டு தயாரிப்பான CN-235 என்ற விமானத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. CN-235 என்பது அளவில் சிறிய விமானம். அதைவிட 50% அதிகமாக வடிவமைக்கப்பட்ட விமானம்தான் C-295 விமானம். இந்த விமானத்தில் பயன்படுத்தப்படும் என்ஜின் கனேடிய தயாரிப்பு. அதே என்ஜின்கள் தான் இந்திய விமானப்படைக்காக கொடுக்கப்படும் விமானத்திலும் பொருத்தப்பட உள்ளன. இந்த விமானத்தை ராணுவ பாவனைக்காக வாங்கும் போது விமானத்தை போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் கடலில் தாக்குதல் விமானமாகவும் பயன்படுத்தலாம், கடற்பரப்பில் உளவு பார்க்கும் விமானமாகவும் பயன்படுத்தலாம். இந்திய விமானப்படைக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட விமானங்கள் முதல் 16 விமானங்களும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் இந்தியாவுக்கு அனுப்பப்படும். இந்தியாவில் தயாரிக்கப்படும் 40 விமானங்களும் முழுமையாக தயாரித்து முடித்து கொடுக்கப்பட சுமார் 8 ஆண்டுகள் ஆகும் என கணிப்பிடப்பட்டுள்ளது.